ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14:18 நாம் வாசித்து நாம் தியானிப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்து நாம் மிகவும் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள், சஞ்சலங்கள், பாடுகள், துன்பங்கள் இருந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் ஆமென் நம்மோடு கூட இருப்பதை வேற ஒருவரும் ஆமென் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு நன்றாய் தெரியும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. நம்மோடு கூட இருக்கிற, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தேவனாகிய கர்த்தர் தான் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகம் முழுவதும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தாலும், எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளாக அகப்பட்டு கொண்டிருந்தாலும், அரசாங்கங்கள், அரசாங்க அதிகாரிகள் பல முயற்சிகளை எடுத்து பல காரியங்களை நடப்பித்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர், நம்மை பாதுகாப்பவர் நம்முடனே கூட இருக்கிறார். ஆகவே நம்மை திக்கற்றவர்களாக தேவன் விடுவதில்லை. தேவனை நம்பி விசுவாசிக்கிற நமக்கு அவரே அடைக்கலமாயிருப்பார். அவரே ஆபத்து காலத்தில் நமக்கு அரணான அடைக்கலமானவர். அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் வெக்கப்படுத்துவதில்லை. பஞ்ச காலத்திலும் நம்மை உயிரோடு கூட காக்கிற தெய்வம். எத்தனை நாள் லாக்டவுன் வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசுவானவர் அவர் பெரியவராயிருக்கிறார். அவரை நம்பி விசுவாசிக்கிற நமக்கு ஆமென், நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான அந்த வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, திக்கற்றவர்களாக விடாத தெய்வம் ஆமென் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்பி விசுவாசிக்கிற நமக்கு அவராலே ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு. ஆமென். அந்த மீட்பிலே, அந்த ரட்சிப்பிலே நாம் களி கூறப் போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிற நமக்கு அவராலே மீட்பு உண்டு, அவராலே ரட்சிப்பு உண்டு. ஆமென். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொன்ன தெய்வம் நம்மை அனாதையாக விட்டுவிட மாட்டார். ஆமென். எந்த நேரத்திலும் ஆமென் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர், ஆபிரகாமை பாதுகாத்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், பஞ்ச காலத்திலே யாக்கோப்பை ஆமென் ஆசீர்வதித்தவர் ஆமென் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். ஆமென். வனாந்தர பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வந்த பொழுது ஆமென் வானத்து மன்னாவினால் போஷித்தார். ஆமென். காற்றை அனுப்பி காடைகளை குவித்தார். ஆமென். அவர்களை ஒருபோதும் கைவிடாமல் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். பிரியமானவர்களே, அதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு நாட்களாய் தேவன் நம்மை நடத்தி வந்த விதத்தை குறித்து நாம் நினைத்து பார்க்கும்போது
தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். ஒரு நாளும் உங்களை அமேன் திக்கு திசை தெரியாமல் உங்களை அலைய விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்ம எங்கேயும் போய் அலைய தேவையில்லை, யாரிடத்திலையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்கு அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை, அன்றென்று வேண்டிய தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவை உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அமேன். எலியாவின் தேவன் அமேன் காகத்தை கொண்டு போசித்தவர், இன்றைக்கு கர்த்தர் உங்களை போசிப்பார். ஐந்தப்பம் இருமேனை 5000 பேருக்கு போசித்தவர் அமேன். அல்லேலூயா. அப்பா இயேசு உங்களோடு கூட இருக்கிறபடினாலே உங்களை திக்கற்றவர்களாக தனியாக விட்டுவிட்டு அமேன் உங்களை கதற கதற அழுக விடமாட்டார். அமேன். ஆகாரின் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்ட தெய்வம் அல்லவா நம்முடைய தெய்வம். அமேன். நம்முடைய கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே இயேசுவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் வார்த்தையின்படியே நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இயேசுவே, நீர் அப்படியே செய்வீராக. உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.